குழு நண்பர்களுக்கு வணக்கம். ஞானப்பிரகாசம். இது ஒரு முக்கியமான பதிவு, வேளாண்மை சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல உணவு சாப்பிட்றது சுகம் இல்லையா? நல்ல நிழல், அருமையான நிழல், கோடை வெயிலில் நிழல் சுகம். கடுமையான வெயில் அடிக்கும்போது தென்றல் சுகம், நிழல் சுகம். அதுமாரி தாங்க முடியாத வெப்பத்தில் தண்ணீரில் இறங்கினா கூட சுகம், குளிர்ச்சியாக. மார்கழி பனியில் வெயில் சுகம். வெவ்வேறு நேரத்தில் சுகங்க. எந்த நேரத்துலையும் சில பேருக்கு ஏசி சுகம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான சுகம் உண்டு. சாராயம் குடிக்கிறதுல கூட சுகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? ஆனால் வேலை செய்கிறது சுகம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? வேலைனாலே கஷ்டம் அப்படிங்கிற அறிவை தாங்க எல்லாருக்கும் இருக்குது. ஒரு நல்ல நிறைவான முறையில் வேலையை செஞ்சு அந்த பயிர் எப்படி வரணும், ஒரு தாய் எப்படி குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணும். குழந்தை பிறக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே கொல கொலன்னு அசிங்கமாக இருக்கும், ரத்தமும் சதையும் மதம் பிறந்து வந்து விழும். அதுக்கு கண்ணும் தெரியாது, காதும் தெரியும், காதும் கேட்காது. உண்மையில் கண் பார்வை தெரியாது, குழந்தைக்கு பிறந்தது கொஞ்சம் நாள் கழிச்சு தாங்க பார்வை தெரியும். இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. இருந்தாலும் கூட என் பொண்ணே மணியே என் தங்கமே ராசாவேன்னு நக்கிட்டு அப்பா பாருது, அப்புறம் அப்பானு கூப்பிடுது, பாரு அம்மானு கூப்பிடுது, அது பேசவே ஆரம்பிச்சிருக்காது. இருந்தாலும் அவங்க வந்து அப்படி ஒரு பசு கன்றை நக்கி நக்கி வளர்ப்பது போல் வளர்ப்பாங்க. அப்புறம் வயசுக்கு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு பிறந்தது பார்த்திங்கன்னா அந்த முடியும் கிடியும் பார்க்கவே அருவறுப்பாக தான் இருக்கும். வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா வயசில் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விவசாயி தான் வளர்க்குற பயிரை அப்படியே கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி எப்படிலாம் உருவாக்கணும்னு நினச்சி உருவாக்குற ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதாங்க வளர்மை. இந்த நாற்றை பாருங்கள், இன்றைக்கி 12 நாள் நாற்று தாங்க, எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த நாத்தாங்களை நாங்கள் தயாரிக்க அவ்வளோ காலம் எடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 90 நாளைக்கு மேலே இந்த நாத்தாங்க எப்போ விதை வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த நாத்தாங்களை தயாரித்தோம். அதனால தான் 12 நாளில் பறிக்கிற அளவுக்கு 1.5 அடி 3/4 அடி அளவுக்கு நாற்று, சரிங்களா? அதே மாதிரி அடுத்த நாத்தாங்கள் தவிரங்க மோடு இருக்குது, பள்ளம் இருக்குது, வெயில் இருக்குது. வெயில் தெரியவே இல்லை, வெயில் வந்து பட்டையை எடுக்குது, புரட்டாசி வெயில். ஆனால் இதை அது பாருங்கள், அந்த மேடு தெரியுது தூரத்தில், அந்த மேட்டை எடுத்து அது தெரியல தண்ணியில் போடணும், சரியா? இதை பாருங்க, அங்கே தண்ணி இருக்குது, அந்த பக்கத்தில் தண்ணி நிற்கிது, அந்த தூரத்தில் மேடு தெரியுது. அதை எடுத்து அங்கே போட்டால் தான் அங்கே உழுற விதை பள்ளத்தில் அழுகாமல் இருக்கும். அப்போ ஒரு வேலையை திறம்பட செய்கிறது இருக்கு பாருங்கள், நிறைவாக செய்யுது, அதுவே சுகம்தான். வேலைங்கிறது உண்மையிலே சுகங்க. அந்த உயர்ந்த தொழில்நுட்பத்தோடு ஒரு வேலையை செஞ்சு முடித்தாலே கிட்டத்தட்ட சாப்பிட்டது மாதிரி இருக்கும். நிறைய வேலைகளை நீங்கள் அது மாதிரி செஞ்சு பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன வேலைகள், சட்டை துவைக்கிறது, வண்டி துடைக்கிறது, இப்போ ஒரு புத்தகத்தை சரியாக வச்சு சரியாக எடுக்கிறது, நிறைய பொருள்களை ஒழுங்காக அடிக்க ஒழுங்காக எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள். எந்த வேலையாக இருந்தாலும் ஒழுங்காகவும் திறம்படவும் செய்கிறது இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய சுகம். நிறைய நேரங்களில் நம்ம கடமைக்கே வேலை செய்கிறோம், சரியா? அது நீ விவசாயங்கிறது இருக்குது பாருங்கள், எல்லா வேலையும் கூட அவ்வளோ முக்கியம் இல்லை. விவசாயங்கிறது உயிரையும் உடம்பையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு எரிபொருளை தயாரிக்கிறோம். நம்ம மோட்டார் நல்லா ஓடுறதுக்காக பெட்ரோலை தயாரிக்கிறோம், பேட்டரியை தயாரிக்கிறோம், லைட்டு நல்லா எரியணுங்கிறதுக்காக மின்சாரத்தை தயாரிக்கிறோம். மனித உடம்பும் உயிரும் மிக சரியாக இயங்கணுங்கிறதுக்காக தயாரிக்கிற ஒரு பொருள் உண்டுன்னா அது தமிழர் வேளாண்மை முறை மூலம் நம்ம உற்பத்தி செய்கிற உணவுப் பொருள் தான். முதல்ல நோய் வரக்கூடாதுங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், நோயிலேருந்து உடம்பையும் மீட்கணும்னு அடுத்த படி. நோய் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது சாதாரணம், நோய் வந்த நோயையும் உடம்புலேருந்து நீக்கணுங்கிறதுக்காக செய்கிறது தான் அடுத்த படி. அந்த மாதிரி முறையில் தயாரிக்கிறது தான் தமிழர் வேளாண்மை முறையிலான உணவுப் பொருட்கள். இந்த நாத்தாங்களை வந்து இப்போ நாங்கள் வந்து பரம்படிக்கிறோம். பரம்பரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன ஒன்றும் இல்லைங்க, பெரிய வேலை இல்லை. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஏக்கருக்குள்ளே விதை விட போகிறோங்க. இதை வந்து ஏற்கனவே டிராக்டர் அடிச்சிருக்கு, மேலே ட்ரில்லர் ஓட்டியிருக்கோம், இன்றைக்கி தாங்க மம்பட்டி கையில் எடுத்து இதை தட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் அப்படியே பரம்பரிக்கிறதுங்க ஒரு சின்ன சட்டம் தாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும். ஒரு 2 வினாடி 3 வினாடியில் இந்த பரம்பரிக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் தான் செய்கிறேன். இந்த மாதிரி பின்பக்கத்திலிருந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி மெல்லிய சும்மா ஒரு பணமட்டை போதுங்க, அவ்வளோதான். இது அப்படியே என்ன செய்யும், அந்த கொத்தனாரெலாம் தளம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பின்னாடி நின்று இப்படி எடுக்கும்போது இந்த கால் இருக்குது பாருங்கள், கால் வச்ச இடத்த கூட நம்ம தடவிட்டே வந்துடுவோம், சரியா? இந்த மாதிரி தடவும் போது ஒரு இடத்துல கூட பள்ளமே இருக்காது, எந்த இடத்துல நின்றுக்கிட்டு இவர் பரம்பரிச்சாருன்னே தெரியாது. ஒரு சின்ன சட்டம் தான் தேவை, ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம். 10 ஏக்கர் 50 ஏக்கர் இந்த ஏரியா பூரா விதை விட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் நடுற அளவுக்கு போதுங்க. இதை ஒரு நாளில் வச்சிடலாங்க ஒரு வேலை. இதில் என்னென்ன சிரமம் இருக்குது, பல நூறு பேருக்கு வேண்டிய உணவு சில பல ஆண்டுகளுக்கே தயாரிக்கிறதுக்கு, நாத்தாங்க தயாரிக்கிறதுக்கு ஒரு 1.5 நேரம் தான் செலவு. சேருனாலே கேவலம்னு நினைக்கிறீங்க, சேருங்கிறது அவ்வளோ சுகம். ஜில்லுன்னு இருக்கும்போது இறங்கி பாருங்கள் தெரியும், வெயில் கடுமையாக இருக்கும்போது. அது மாதிரியே இந்த விவசாய வேலையை சிறம்படவும் சரியாகவும் செய்கிறவன் பல மடங்கு விளைச்சலையும் எடுக்க முடியும். உண்மையிலே இது ஒரு தொழிலுங்க,
சத்தியமாக விவசாயி 120 நாள் விளையிற நெல்லில் 120 நாளைக்கு வேலையே செய்கிறதில்ல. உலகத்தில் எல்லா தொழிலாளியும் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சால் தாங்க சம்பளம். விவசாயி மட்டும் நடவு நட்டுவிட்டு அரப்பாத்திரம் நான் விவசாயம் செய்கிறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு தச்சர் வேலை செஞ்சாருன்னா தச்சு வேலை செஞ்சுட்டு தான் தச்சர்னு சொல்லுவார். ஒரு சிற்பி வேலை செஞ்சால் பொழுதுக்கும் வேலை செஞ்சுட்டு தான் சிற்பின்னு சொல்லுவார். ஒரு மருத்துவர் மருந்தெல்லாம் கொடுத்து மருந்தை செஞ்சால் தான் மருத்துவர்னு சொல்லுவார். நான் பழைய மருத்துவர், தமிழ் மருத்துவர் சொல்கிறேன். தமிழ் மருத்துவருக்கு எல்லாமே தெரியும். மருந்தை எப்படி செய்யணும்னு தெரியும், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும், எந்த அளவில் கொடுக்கணும்னு தெரியும், எதிலேருந்து மருந்தை செய்யணும்னு தெரியும். ஆட்டுக்கு மாட்டுக்கு மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே மருந்து கொடுக்குறோம் தமிழ் மருத்துவம். அது மாதிரி ஒரு தமிழ் விவசாயிக்கு எல்லாமே தெரியுங்க. விதை விட்றதுலேருந்து அறுத்து நெல்லை சேமிக்கிற வரைக்கும் தெரியும். இப்போ இருக்கிற விவசாயிக்கு மெஷின் இல்லைனா அறுக்க தெரியாது, டிராக்டர் இல்லைனா உட தெரியாது, எதுவுமே தெரியாது. தண்ணியில் மாட்டிக்கிட்டால் என்ன செய்யறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆனால் ஒரு முழுமை பெற்ற தொழிலாளியை நம்ம முன்னோர்கள் உற்பத்தி பண்ணாங்க. ஒரு தொழில் சார்ந்த வேலையில் முழுமையாக இருக்கும். ஒரு தொழில்னு சொன்னீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சவனாக இருப்பான். அப்படி உருவாக்கினா தாங்க தொழில் நிலைக்கும், இல்லைன்னா சத்தியமாக நிலைக்காது. சரியா, இது வந்து பரம்படிச்சுட்டு இருக்கோம். சரியா, பதிவு நீண்ட நேரம் போயிட்டு அடித்து முடிச்சுட்டு நாளைக்கு விதை விட்டுட்டு நான் எடுத்து போடுறேன். இந்த நாற்று வளர்றதையும் எடுத்து போடுறேன். இந்த ரெண்டாவது நிறைய பேர் பயிற்சிக்கு வர விரும்புகிறாங்க. சேத்துல இறந்துங்கன்னா இல்லைங்க, வேறு ஆட்களை வைக்கிறாங்கிறாங்க. நானே தொழிலாளியாக இருந்தால் தான் யாரையும் நம்ம நினச்ச நேரத்தில் வேலை செய்ய முடியும். வேலை செய்கிறது முதல்ல சுகம். யாரையுமே எதிர்பார்க்காம என்னால் ஒரு 10 குடும்பத்துக்கு வேண்டியது, 2 ஆண்டுக்கு வேண்டியது அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சுகம்னு நினச்சி பாருங்க. சில நாளைக்கு தாங்க வேலை, பல நாளைக்கு ஓய்வு தான். அப்படி தான் நம்ம வேளாண்மை எப்படி அமைச்சிருக்கோம். அடுத்தது காலமுச்சிரும் ஒரு வயதான். சரியா, அதனால் வேளாண்மைங்கிறது சுகம். அந்த சுகம் என்னான்னு பாருங்கள். வெயிலில் நிற்காத செடி சத்தியமாக காய்க்காது பூக்காதுங்க. நடலே இருக்கிற செடி தேரவே தேராது. வெயிலுங்கிறது மிகப்பெரிய சத்து, புரிஞ்சுக்கோங்க. விவசாய வேலையில் இருக்க தொழிலாளிகளெல்லாம் பாருங்கள், யாருக்கும் தொப்பை தள்ளியெல்லாம் இருக்காது. கரவு சரவாக இருப்பாங்க. அதாவது அந்த உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான உடலமைப்பு கொண்ட, உடல்வாக கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, வெயில் வந்து அவ்வளோ அருமையாக உடம்பையும் உடம்பில் உள்ள உள்ளுறுப்புகளையும் வடிவமைக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரியா, நன்றி, வணக்கம்.